பல கொடுமைகள் இன்று நடக்கின்றது. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், பத்திரிகை படிச்சா போறோம். இந்த வீட்டுல கொள்ளையடிச்சா, அந்த வீட்டுல கொள்ளையடிச்சா, இப்படி ஏமாத்தனா? அத வந்து வலு உள்ளவன் நினைச்சான். காட்டுல மிருகங்கள் என்ன செய்து, தன் வலுவை கொண்டுதான் மற்றதை அடித்து புசிக்கின்றது. இதே போலதான் இந்திய மனிதன் இன்னைக்கு 10 பேர் 100 பேர் தன் பக்கம் வலுவாகிவிட்டால் இவர்கள் தான் ராஜா. அடுத்த வேண்டிய நிலைகளை ஒரு இடத்த நான் கேட்கிறேன்னு சொன்னா போறோம், கொடுக்கலன்னு சொன்னா பாக்கலாம். அப்புறம் அந்த அதிகாரத்துல தான் ஆக்கிரமம் பண்ணி வந்து என்னோடதான் சொந்தம், நீ எந்த வகையில வரும் பாக்கும். ஆக இந்த அளவுக்கு மனிதனுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகி, நான் தப்பு பண்ணல, விஞ்ஞான அறிவால் பத்திரிகையில் நாம் பார்க்கின்றோம். இப்படி எல்லாம் நடந்தது என்று உடனே கூட நாம் அறிவாகப்படும் போது இந்த அறிவின் தன்மை பதிவாகி அங்க உருவான உணர்வு ஒளியை நாம் நகர்ந்து அதே அணுவாக உருவாக்கி விடுகின்றோம். பின் அணுவாக உருவானத்தின் முதலே படிக்கும்போது ஒன்றும் தெரியாது, அந்த அணுக்கள் விளைந்த பின் அடிக்கடி நாம் வந்து பார்ப்போம் பத்திரிகையில், நாம பேசுறோம்ல இப்படி நடந்தது, அங்க நடந்தது, இங்க நடந்தது என்று சொல்லும் போது இந்த உணர்வு அதுக்கு சாப்பாடு போகுது, அது தன் இனத்தை பெருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நல்ல உடலை நல்ல வழியில படுத்தி ஏதாவது நல்லது கொஞ்ச நேரம் பேசுறோமானா இல்ல, பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் நல்லது செய்தாலும் இப்படி ஆயிருக்குதே என்ற நிலைகளைத்தான் இருக்கின்ற. இதைத்தான் நீ வெளித்திரு என்ற நிலைகளில் நாம் அந்த தீமைகளின் நிலைகள் நமக்கு வரப்படும் போதெல்லாம் இதை இடைமறித்தல் வேண்டும், விழித்தல் வேண்டும். அப்ப அந்த துருவ மகேஷின் சக்தி நான் பெற வேண்டும், சப்த ரிஷிகளின் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்வினை எடுத்துவிட்டு எந்த காரியம் நடைபெற வேண்டுமோ, என் பார்வை அவர்களை நல்லவராக்க வேண்டும், என்னை நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் நல்லவராகும் நிலைகள் ஆக வேண்டும், இந்த உணர்வினை கலந்து வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இத்தகைய நிலைகள் இந்த வாழ்க்கையில் நாம் அதை விழித்திருத்தல் வேண்டும். நீங்க தொழிலில் முதல்ல லாபம் வரும்போது எல்லாம் சந்தோஷமா இருப்போம், கொஞ்சோண்டு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிடும், அங்க கொடுத்தன் காசு வரல, இங்க கொடுத்தன் காசு வரல, இப்படி ஏமாந்து போயிட்டேன் இந்த எண்ணங்கள் தான் வரும். அப்ப அந்த எண்ணங்கள் உருவாகிச்சுன்னா அதனால உருவான அந்த அணுக்கள் அதே நினைவை சுவாசிக்கும் போது அந்த எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கும். இப்போ அதே அணுக்கள் இதுக்கு உணவாகப்படும் போது இந்த நல்ல உடலில் அந்த தீமையின் செயலை சோர்வடைய செய்வதும், சோர்வான எண்ணங்களை அது உணவாகான பின் நாம் எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் கூட உடம்பு வலுவா இருக்கும், இந்த சோர்வின் தன்மை வரும்போது எந்த வேலையும் செய்ய முடியாது, சிந்திக்கும் தன்மையை இழக்க செய்கின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நீ விழித்திரு என்ற நிலையை, இதைத்தான் அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தியை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் உடல் உள்ள ஜீவணுக்கள் பெற வேண்டும், எதன் அடிப்படை காரணமாக வருகின்றதோ அதை உடனடியாக விழித்து அதை தனக்குள் அதை அடக்க வேண்டும் அதர்வன. ஆக தீமையின் உணர்ச்சியில் உருவாகப்படும் போதெல்லாம் அருள் ஞானின் உணர்வை நாம் எடுத்து இதை இணைத்து அதை தனக்குள் அடக்குதல் வேண்டும். ஒரு வேதனைப்படுவோர் உணர்வை நாம் நுகரப்படும் போது நம்முடைய அந்த வாலியான அந்த உணர்வுகள் நம் நல்ல குணங்களை செயலற்றதாகிவிடுகின்றது, நம் வலிமை இழக்கப்படுகின்றது. இதனை மாற்றுவதற்குத்தான் வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்கினான் என்ற நிலையை கொண்டது. இப்போ இதை வந்தவன் மகரிஷி அந்த உணர்வின் சத்தை நமக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வின் வலிமை நமக்குள் வரும்போது இந்த நஞ்சை வென்றவன் மகரிஷி, அப்ப இந்த உணர்வின் தன்மை நமக்குள் கவரப்படும் போது அந்த நஞ்சினை ஒடுக்க முடியும். தனக்குள் அதான் பரசுரம், அதனுடைய வலிமை எதுவாக இருப்பினும் தனக்குள் அடக்கி தன் செயலாக மாற்றிக்கொள்ளும். ஆக தனக்குள் அந்த நஞ்சினை இயக்குவதற்கு பதில் தனக்குள் அந்த வலிமை கொண்டதாக மாற்றிவிடும். இந்த உதாரணமாக விஞ்ஞான அறிவிப்படி செய்தாலும் சரி, மெய்ஞான அறிவிப்படி செய்தாலும் ஒரு நல்ல மருந்துக்குள் விஷத்தை சிறிதளவு கலந்துவிட்டால் அந்த மருந்திற்கு வீரிய சக்தி உண்டாகின்றது. இந்த விஷத்தின் துடிப்பின் வேகம்தான் உடலுக்குள் ஊடுருவி எங்கே வேதனைப்படுகின்றதோ அந்த வேதனை உருவாகும் நிலையை கொண்டு நல்ல மருந்திற்குள் இந்த விஷத்தின் தன்மை சேர்த்த பின் உடலுக்குள் ஊடுருவி அந்த வேதனைப்படும் இடங்களில் நல்லவைகளை கொண்டு குவிக்கின்றது. இப்ப நல்லவைகள் அதிகமாக குவிக்கப்படும் போது வேதனை உருவாக்கும் அணுக்களுக்கு எடையில்லாத தடைப்படுத்திய பின் அந்த அணுக்கள் மடிகின்றது. பின் அந்த நல்ல உணர்வின் சத்தை நல்ல அணுக்களாக மாற்றி அந்த நோய்களை மாற்றுகின்றது. நாம் வேதனையான உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது
வேதனைய அணுக்கள் உருவாகி நல்ல அணுக்களை கொண்டு புசிக்க தொடங்கி விடுகின்றது. நல்ல அணுக்களால் உருவான உடலின் தன்மையை நலிய தொடங்கி விடுகின்றது. இது விஞ்ஞான அறிவாக இருப்பினும் இது மெஞ்ஞான அறிவில் இதை உண்டும். ஆகவேதான் இந்த தீமைகளை வென்றிடும் வென்றிட்டு அருண்ஞான உணர்வுகளை நாம் எப்போது தீமைகளை பார்க்கின்றோமோ அப்போதெல்லாம் அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி, துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை இதனுடன் இணைத்து பழகினால் அதை அந்த தீமையை நமக்குள் வளராது, இதை அடக்கி தனக்கு சாதகமாகும். ஆக ஒரு விஷயத்தின் தன்மை தீமை என்றிருப்பினும் நல்ல மருந்துடன் இணைக்கப்படும் போது அது நல்லவையாக மாற்றுகின்றது. இதை போல அருண்ஞான உணர்வுகளை நாம் இந்த வாழ்க்கையில் எப்போது தீமைகளை பார்க்கின்றோமோ அப்போதெல்லாம் அந்த துருவ வகையின் உணர்வை நமக்குள் நுகர்ந்து நாம் உயிரிடம் பற்றுதான் இந்த உணர்வுகள் கலக்கின்றது. அந்த கலக்கும் இடத்தில் நாம் எப்போது தீமையை பார்த்தோமோ தீமையை கேட்டோமோ அந்த நேரங்கள் எல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று இணைத்தல் வேண்டும். அப்ப ரெண்டும் இணைக்கப்படும் போது அந்த தீமையை விளைக்கும் உணர்வு அணுக்கள் நமக்குள் விளையாது, ஆனால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு நமக்குள் விளையும். இதனுடைய உணர்வுகள் எப்பவுமே சமப்படுத்தும் நிலைகள் உருவாகி நமக்குள் எந்த ஞானின் உணர்வை நாம் வலுப்பெறுகின்றோமோ அங்கே அழைத்துச் செல்லும்.